எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், அமெரிக்கா ரஷ்யா போர் மிக விரைவில் தொடங்குமா? இப்படிதான் சிச்சுவேஷன் இருக்கு, உடனே சீக்கிரம் தொடங்கிடும்ன்ற மாதிரி இருக்கு. உலகத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நான் இந்த வீடியோல சொல்றேன். பொதுவாக ராஜயோகிகள் வந்து பேப்பர் டிவி எல்லாம் பார்க்கறது கிடையாது, என்னோட ஈவினிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. ஆனால் நம்மளும் அப்டேட் ஆகணும்ல, அதுக்காக நான் பார்த்த நியூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கோர்வையாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். சில தினங்களுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, அமெரிக்காவுடைய உளவு ட்ரோன் வந்து ஆர்க்டிக் வழியாக பறந்தது. அதை வந்து ரஷ்யா வந்து அவரோட ஃபைட்டர் ஜெட்டை வச்சு அதை வந்து பிளாக் சீல முழுகடிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பரபரப்பான நியூஸாக வந்தது. அமெரிக்கா சொல்கிறாங்க, நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்ஸ்பேஸில் தான் நாங்கள் போகிறோம், ஆனால் இவங்க எங்களை வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, இப்போ திரும்பவும் நான் உளவு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கிரைமியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி நிற்குது. இது ஒரு எஸ்கலேஷன் போய் பெரிய பிரச்சனை ஆகி நாளைக்கு டைரக்டாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு இடத்துல நடந்துட்டுருக்கு. இது ஒரு சைடு. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்கிறத வச்சு ரஷ்யா வந்து போர்க்குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் மேலே அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க. ரஷ்யா சரி புட்டின் சரி இவங்கெல்லாம் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை மதிக்கிறதே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்க, அப்புறம் அங்கே மிலிட்ரி வழியாக பதில் சொல்லுவோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லிட்டாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை இவங்களும் நம்புறது கிடையாது, இருந்தாலும் இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அடுத்த ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். உங்களுக்கு தெரியும், போன பிப்ரவரி 2022 பிப்ரவரி 24 இருந்து யுக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கு. 13 மாசமா நடந்துன்னு இருக்கு. எல்லா யூரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளும் என்ன செய்யறாங்கன்னா, யுக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த நாடு காலி அப்படின்னு ரஷ்யா மிரட்டி வச்சிருக்காங்க. அதனால சின்ன 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 ஆயுதங்களை தான் சப்ளை பண்ணிருக்காங்க, ஓகேவா? ஆனால் அதில் ஒரு எஸ்கலேஷன் வந்திருக்கு. அதாவது இப்போ ரஷ்யாவுக்கு பார்டரில் இருக்கிற போலாண்டு ஸ்லோவாக்கியா இந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலாண்டு கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசலாம், ஒரு 10-15 போர் விமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே இப்போ காயலாம் கடையில் போடுற கண்டிஷனில் இருக்கு. அதாவது ஒரு 5-6 ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு, 5-6 ரிப்பேர் பண்ணால் யூஸ் பண்ணலான்ற கண்டிஷனில் இருக்கிற போர் விமானங்களை ஒரு 5-6 ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறத யுக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க. வேற ஒர்க் ஆகாத ரெடி பண்ணி இவங்களை யுக்ரைன்காரங்களை கூப்பிட்டு வச்சு ப்ராக்டிஸும் கொடுத்து இது கொடுக்குறாங்க. எதுக்கு? அந்த போர் விமானங்களை கொடுக்குறாங்க. ஸ்லோவேக்கி கிட்ட மொத்தமே ஒரு 10-15 தான் இருக்கு போர் விமானம். அப்படியே நாங்கள் யுக்ரைனுக்கு கொடுத்துட்றோம், இது வழியாக யுக்ரைன் இதை யூஸ் பண்ணி அமெரிக்கா ரஷ்யா கூட சண்டை போட முடிஞ்சா போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டைரக்ட் எஸ்கலேஷன். அப்படின்னா என்னன்னு போர் விமானங்களை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க பார்டர்ல இருக்காங்க. யுக்ரைன் அடித்த மாதிரி அவங்க போலாண்டியோ ஸ்லோவாக்கியோ அடிக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகாது, ஓகே? இது ஒன்று, இப்படி ஒரு விஷயம். கடந்த 13 மாசமாக நான் சொன்னது, போன பிப்ரவரியிலேருந்து நம்ம இப்போ வீடியோ போட்டுட்ருக்குது 2023 மார்ச்சில், 13 மாசமாக எக்கனாமிக் சாங்ஷன் சொல்லி ரஷ்யா மேலே சாங்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த சைடு நடக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு பேங்காக திவால் ஆகிட்ருக்கு. சிலிக்கன் வேலி பேங்க் அப்படின்னு ஒன்று திவால் ஆயிடுச்சு, சிக்னேச்சர் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் திவால் ஆயிடுச்சு. இப்போ சில பேங்க்குகள் திவால் ஆகிற கண்டிஷனில் இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க, ஓகேவா? ஏன் இப்படி அமெரிக்கா திவால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக ஒரு ட்ரெண்ட் இப்போ புதுசாக நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் நடக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மக்கள் அதிகமாக ட்ரேட் பண்ணுற கரன்சி என்னன்னா டாலர். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்க சொல்கிறேன். இப்போ இந்தியா இருக்குது, இந்தியா வந்து ஒரு நாடோட வர்த்தகம் செய்யணும் வச்சுக்கோங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவோட கரன்சி வந்து ருப்பி, அந்த நாட்டோட கரன்சி அது என்னவோ அது இருக்கும். ஆனால் அப்படி அவங்க கரன்சிலையோ நம்ம கரன்சிலையோ இவ்வளோ நாள் வாங்கலை, நம்ம என்ன பண்ணுவோம், அமெரிக்கன் டாலர்லாம் வாங்குவோம், அமெரிக்கன் டாலர்லாம் கொடுப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட் வந்து அமெரிக்காவில் கிரியேட் பண்ணோம், அதில் டாலர்லாம் பைசா போட்டு வச்சுருப்போம். அந்த நாடும் அமெரிக்காவில் வேற ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அவனும் டாலரில் போட்டு வச்சுருப்பான், ஓகே? நம்ம அந்த நாட்டுக்கு சப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவில் இருக்க நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க வேண்டியது. அவன் ஏதாவது நமக்கு சப்ளை பண்ணால் இப்படி. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் 1%, 2% ஏதோ கமிஷன் வந்து அமெரிக்காவுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்படி அமெரிக்கா வந்து உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 200 நாடு இருக்குன்னு வச்சுக்கலாம், 200 நாடுமே டாலர்லேயே விளையாடி விளையாடினா
அவங்க யாராரோ பிசினஸ் பண்ணிப்பா, ஆனால் இவனுக்கு காசு வந்துகிட்டே இருந்தது. இந்த யுக்ரைன் ரஷ்யா போரில் இவங்க பொருளாதார தடை சரேன்னு சொல்லிட்டு ரஷ்யா அந்த ஊரில் வச்சுருந்த பேங்க் அக்கௌண்டில் இருக்க $600 பில்லியன் அவன் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டான். யார்? அமெரிக்கா. காரணம் என்ன சொல்கிறான்? பொருளாதார தடை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது இது உலகமே பார்க்குது. இப்போ ரஷ்யா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய பைசா கவலைப்படாமல் போரும் பண்ணுறதுனா இப்போ ரஷ்யாவோட எக்கானமி நல்லா தான் இருக்குது. இது நாளைக்கு உங்களுக்கும் வரலாம், எனக்கும் வரலாம், அதாவது எந்த நாட்டுக்கு வேணால் வரலாம். இப்போ எல்லா நாடும் சுதாரிச்சிச்சு. இனி ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்தால் அமெரிக்கா யார் வேணால் இது பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா சைனா பார்த்திங்கன்னா உலகத்திலே நம்பர் 1 நாடாக இருக்காங்க பொருளாதாரத்தில். அவன் வந்து இதே மாதிரி சைனாவோட பேங்க் வந்து ஐ மீன் அமெரிக்காவில் வச்சுருக்கான் டாலர் கணக்கு, எக்கச்சக்கமாக பில்லியன் கணக்கில் டாலர். அதை யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கிட்டே வந்துட்டான். ஓகே, இவன் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா நாடுகளுமே அமெரிக்கா கிட்ட இருக்கிற டிபெண்டன்ஸை குறைச்சிட்டாங்க. G7 நாடு, அதாவது அமெரிக்காவோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிற நாடுகளே ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, இவங்கெல்லாம் கூட அவங்க டாலர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களா அதில் இருக்கிற பணத்தோடைய மதிப்பை குறைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்படி உலகம் ஃபுல்லாக இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்ற பேரில் 18 நாடுகளோட இப்போது ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இந்தியா ருப்பியில் ட்ரேட் பண்ணுறாங்க. இப்படி இந்தியா பண்ணுது, சைனா பண்ணுது, ஈரான் பண்ணுது, இந்த விஷயங்கள் நடக்குது. வேற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் நேற்று முந்தாயத்து நடந்த நியூஸ் இது. 800,000 இளைஞர்கள் வந்து ஒரு கையெழுத்து இயக்கம் போட்டிருக்காங்க. என்னென்னா நாங்கள் அமெரிக்கா கூட சண்டை போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது நாள் வரைக்கும் ரஷ்யா வந்து அவனுடைய அணு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இப்போ யுக்ரைனோட சண்டை போட்டுட்டு இருந்தான். அதாவது அவங்களுக்கு யாரும் ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணலை. ஆனால் இவங்களுக்கு யுக்ரைனுக்கு வந்து அந்த யூரோப் ஃபுல்லாக, ரஷ்யா அமெரிக்கா ஃபுல்லாக காசு கொடுத்து பணமும் கொடுத்து ஆயுதங்களும் கொடுத்து சண்டை போட வச்சுட்ருக்கான். இவங்க வந்து சைனாவும் ரஷ்யாவும் வந்து நட்பு நாடுகளாக இருக்காங்க. இது வரைக்கும் சைனா வந்து பொருள் இது கொடுக்கல, ஆயுதம் கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் போன டிசம்பரில் அவங்க கொடுத்துருக்காங்க. யார்? சைனா கொடுத்துருக்கான் ரஷ்யாவுக்கு நிறைய ஆயுதங்களை கொடுத்துருக்கான். இது வந்து இப்போ நியூஸில் வந்திருக்கு. அப்படின்னா என்ன? சைனாவை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. சைனாவுக்கு பொருளாதார தடைன்னு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்கா. சரியா? ஸோ இதெல்லாம் எங்கே பார்த்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனிமேல் சொல்ல போகிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இருந்தபோது 1947 போல் இந்தியாவோட 1 ரூபா நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தேன் அப்படி எதுவும் பார்க்காம சொல்கிறேன். US டாலர்னா அவங்க நம்மளோட $1-2 கொடுத்தா தான் நம்மளோட 1 ரூபா வாங்க முடியும். அப்படி இருந்தது நம்மளுடைய நாட்டோட நிலவரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா $1 நம்ம வந்து 80 ரூபா அந்த மாதிரி கொடுக்க வேண்டி இருக்கு. அப்படின்னா நான் நம்மளோட ரூபாவோட மதிப்பு விழுந்துருக்கு. நான் சொல்றேன் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உடனே நடக்கும்னு சொல்லலை, சில வருடங்களுக்குள்ள 1947 நிலைமை திரும்ப வரும். அதாவது $1-1 ரூபான்ற நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா அந்த அளவுக்கு பணக்காரனாட ஆயிட்டுருக்கு. நான் இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு ஜோக்கு மாதிரி தெரியலாம், ஆனால் அது பக்கம் தான் போயிட்டுருக்கு. இந்த ட்ராமாவோட டிசைனே பாரதம் நம்பர் 1 நாடாயிடும். இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ பாரதம் பாருங்களேன், அமெரிக்கா நிறைய பேர் நம்பிட்டு இருந்தது ஆயுதங்களை வாங்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஆயுதம் விற்குது, சைனா விற்குது, இந்தியா விற்குது. இந்தியாவுக்கே கோடிக்கணக்கான டாலர் வந்து ஆயுதங்களை விற்றே கிடைக்கிது இப்போ. சரியா? இதெல்லாம் அப்படி பார்த்து போயிட்டுருக்கு. ஸோ சிச்சுவேஷன் வந்து ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறார் அச்சானக் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன? எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் பூமி நடந்துட்டுருக்கு. நான் சொன்னதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் தான். ஓகேவா? இதெல்லாம் கோத்து 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 பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, கூடிய சீக்கிரத்தில் போர் வர்றதுக்கான வாய்ப்புகள், நேரடியாக ரஷ்யா அமெரிக்கா அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது திட்டத்தெளிவாக தெரியுது. ராஜயோகிகளாக நம்ம என்ன பண்ணணும், ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ரெடி ஆகிருக்கோமா, நம்ம பாவத்தை அழிச்சிட்டோமா, நம்ம யோகா பண்ணுறது டைம் வந்து இப்போ 2 ஹவர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளுக்கு அதை 4 ஹவர் ஆக்க முடியுமா அப்படி யோசிங்க. தேவையில்லாத பல விஷயங்களில் இப்போ ஈடுபடாதீங்க. இப்போ ஒரு புது வீடு வாங்கணும், புது கார் வாங்கணும், இப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஓகேவா? இருக்கிறதுல நிறைவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 6 மாதத்துக்கு தேவையான ரேஷனுக்கு 3 மாதத்துக்கான வீட்டுக்கு ரேஷன் வாங்கி வச்சுக்காங்க. 6 மாதத்துக்கான லிக்விட் கேஷ் இருக்குல்ல, ஒரு மாதம் உங்களுக்கு குடும்பம் ஓட்டுறதுக்கு ஒரு 20,000 ரூபா வேணும்னா 120,000 ரூபா கேஷாக வச்சுக்காங்க, கையிலேயே வச்சுக்காங்க. அதாவது செலவுகளை மீட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கொடுமையாக தான் இருக்க போது. எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
அதுக்கு மனதிடம் ஓடுறதுன்றதுக்கு நீங்கள் மெடிடேஷன் நல்லா பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.